ஹாய் வார்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான நார்மல் பேஸ் கிராஸ்கட் பேஸ்கட்டுக்கு த்ரீ ஒயர் யூஸ் பண்ணி உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஹேண்டில் எந்த இடத்துல போடணுங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயர் வச்சு நாட் போட்டுக்கோங்க அதாவது இந்த எல்லோ கலர் நாட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து நாட் போட்டிருக்கேன் சென்டரில் ஒரு எல்லோ கலர் நாட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஹேண்டில் இன்சர்ட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடில் முடிச்சிருக்கேன் ஹேண்டில் அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹேண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இந்த மார்க் பண்ணியிருந்த நாட்டை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மூணு ஒயர் வந்து நான் இன்சர்ட் பண்ணுற ஒரு எல்லோ ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரும் அஞ்சரை அடி நீளத்தில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு ஒயரையும் அந்த நாட்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு எண்டு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒயர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ரெண்டு சைடு ஈவனாக இருக்கும் சென்டரில் எல்லோ கலர் ஒயர் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஒரு க்ரீன் எல்லோ அடுத்தது ஒரு க்ரீன் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு ஒயரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிற ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் இந்த மாதிரி கிராஸ் ஆகிங்க அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரை க்ரீன் கலர் ஒயருக்கு கீழே எடுத்துட்டு வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயர் ஆல்ரெடி அந்த க்ரீன் ஒயர் வந்து கீழே இருக்கிறனால இந்த க்ரீனுக்கு மேலேயும் எல்லோவுக்கு கீழேயும் கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிரீ கலர் வயர் இந்த எல்லோ கலர் ஒயர் ஆல்ரெடி க்ரீனுக்கு கீழே இருக்கிறனால இந்த வயர் க்ரீனுக்கு மேலேயும் எல்லோவுக்கு கீழேயும் கொண்டு வந்துக்கோங்க அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற க்ரீன் கலர் வயர் இந்த வயர் முன்னாடி இருக்கிற எல்லோ கலர் ஒயர் மேலே இருக்குது க்ரீனுக்கு அதனால் இந்த ஒயரை க்ரீனுக்கு கீழே எல்லோவுக்கு மேலே மறுபடியும் க்ரீனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு நம்ம ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒயர்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஹேண்டில் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் வயர் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற கிரீன் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கிரீன் கலர் ஒயருக்கு கீழே இருக்கு அதனால் இந்த வயரை சுற்றக்கூடாது அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை வந்து நம்ம சுற்றி கொண்டு வரணும் இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வயர்க்கு நடுவில் மேலே எல்லோவுக்கு மேலே கொண்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற க்ரீனுக்கு கீழே கொண்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் வயரை ரைட் ஹேண்ட் சைடில் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கலாம் அடுத்ததாக தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த கலர் வயர் மேலே இருக்கிற க்ரீன் கலர் வயர் பாருங்கள் கொஞ்சம் மேலே இருக்குது அதை தான் சுற்றணும் அதை ஹேண்டிலுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு முதல் ரெண்டு வயர்க்கு நடுவில் மேலே கொண்டு வாங்க அடுத்த வயர்க்கு கீழே கொண்டு வரணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை சுற்றணும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயரை ஹேண்டிலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு வயர்க்கு நடுவில் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற க்ரீன் கலர் ஒயருக்கு கீழே கொண்டு வரணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டைம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரும் ஒரு டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயையும் சுற்றி கொண்டு வந்துட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிற எல்லோ கலர் வயர் இந்த வயர சுற்றணும் அதை ஹேண்டிலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ரெண்டு வயருக்கு நடுவில் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற எல்லோ கலர் வயிற்கு கீழே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடில் டைட்டாக பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஹேண்ட் சைடில் இருக்கிற க்ரீன் கலர் வயர் இந்த வயரை கீழே சுற்றி கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ரெண்டு வயருக்கு நடுவில் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிற எல்லோ கலர் வயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டோம் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் இந்த பேஸ்கட் போடுறதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி ஹேண்டிலோட ஃபுல் லென்த்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் நம்ம அப்புறம் என்ன லென்த்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ மேலே இருக்கிற அந்த ஒயரை இந்த மாதிரி ஹேண்டில் சுத்தி நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போடும்போது ஒயர்ஸ் வந்து பிரியாது அப்படியே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாட் போட்டதுனால ஹேண்டில்ஸோட ஒயர்ஸ் வந்து பிரியலை அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் மூணு வயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணு வயிறு இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த ஹேண்டில் பேஸ்கெட் கூட நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட லென்த் முன்னாடி போட்ட ஹேண்டிலோட லென்த் அளவுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம ஹேண்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி வச்சால் அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட ஹேண்டிலோட அளவுக்கே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஹேண்டில் இன்செர்ட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் அந்த எல்லோ கலர் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரீன் கலர் நாட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மூணு வயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மூணு வயரும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒயர்ஸ பேஸ்கட்டோட உள் பக்கமா இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கிற ஒயர்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறம் வயர்ஸ பாத்தீங்கன்னா கிராஸா உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம் உள்ள நாலு அல்லது அஞ்சு நாட் வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கலாம் இப்ப கீழே இருக்கிற வயர் இந்த மாதிரி கிராஸா இன்சர்ட் பண்ணிடுங்க மேலே வர வயரை மடிச்சு இந்த சைடு வந்து கிராஸா உள்ள இன்சர்ட் பண்ணிரலாம் இந்த மாதிரி கிராஸா மடிச்சு உள்ள இன்சர்ட் பண்ணிருங்க நாலு அல்லது அஞ்சு நாட் வரைக்கும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஹேண்டில் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு அடி நீளத்துல கிரீன் கலர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அடி நீளத்துல எடுத்துட்டு ஹேண்டில் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு நாட் போட போறோம் இந்த இடத்துல பாருங்க ஹேண்டிலுக்கு கிரீன் கலர் நாட்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒயர்சு உள்ள நாலு அல்லது அஞ்சு நாட் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டிலுக்கும் ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வேஸ்